நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, சவூதி அரேபியாவில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் 23 நாட்களாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு முதியவரை காண அவருடைய குடும்பத்தினர் யாருமே வராத நிலையில் ஒரே ஒரு புறா மட்டும் தினமும் வந்து அந்த முதியவர் சிகிச்சையில் இருந்த ஜன்னலின் வெளிப்புறத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்ததாம். தொடர்ந்து ஓரிரு நாட்கள் இதை கவனித்து கொண்டிருந்த நர்ஸ் பெண்மணி ஒருவர் புறா வந்த நேரம் ஜன்னலை கொஞ்சம் திறந்து விட்டாராம். அதற்கெனவே காத்திருந்ததைப் போல உடனே அந்த புறா உள்ளே வந்து இந்த முதியவரின் மேல் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பறந்து போய்விட்டதாம். அதற்கு பிறகும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இரு வேளைகளிலும் அந்த புறா வந்து ஜன்னலோரம் அமர்வதும் நர்ஸுகள் ஜன்னலை திறந்து விடுவதும் சில நிமிடங்கள் அந்த முதியவரின் மேல் இருந்துவிட்டு புறா பறந்து செல்வதும் வழக்கமாக இருந்ததாம். இந்த விசித்திரமான நடைமுறையை கேள்விப்பட்ட தலைமை மருத்துவர் அந்த முதியவரின் பின்புலத்தை அறிந்து வருமாறு மருத்துவமனை ஊழியர் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறார். அந்த ஊழியரும் இந்த முதியவர் யார் என்பதை விசாரிக்க இவர் தங்கியிருந்த முகவரிக்கு சென்று விசாரித்த போதுதான் ஒரு உண்மை தெரிய வந்தது. குடும்ப உறுப்பினர்கள் யாருமே இல்லாததால் தனிமையில் வாழ்ந்து வந்த இந்த முதியவர் தினந்தோறும் காலை மாலை என்று இரண்டு வேளைகளிலும் அங்கே சுற்றித் திரியும் புறா கூட்டத்திற்கு உணவும் தண்ணீரும் வைத்து வந்தாராம். அந்த கூட்டத்துக்கு புறாக்களில் ஒன்றுதான் தன் எஜமானை தேடி தினமும் மருத்துவமனைக்கே வந்து சென்றுள்ளது என்பது பிறகுதான் தெரிய வந்தது. இதை கேட்ட மருத்துவர், உண்மையிலே இந்த முதியவருக்கு நாம் மருத்துவம் பார்ப்பது நமக்கு புண்ணியமாக ஒன்று என்று நினைத்தார். ஏனென்றால் இந்த முதியவர் தினந்தோறும் புண்ணியத்தை சம்பாதித்தவர், ஆகையால் இவருக்கு நாம் சேவை செய்வது நாம் புண்ணியத்தை சம்பாதிப்பது போல என்று சொன்னார். அவரவர் செய்த செயல்களின் பலனை நன்மையோ தீமையோ அனுபவிக்காமல் யாருமே இந்த பூமியை விட்டு போய்விட முடியாது. தீதும் நன்று பிறதர வாரா. இந்த புகைப்படத்தை எடுத்தது முதலில் ஜன்னலை திறந்துவிட்ட அந்த நர்ஸ் தான் என்று முகநூல் பதிவில் ஒரு பதிவு இட்டிருந்தாங்க. உண்மையிலுமே இந்த பதிவை நம்ம கேட்கும்போது ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மனிதர்களுக்கு நீங்கள் காலம்புள்ளா சோறு போட்டாலும் கடைசியில் ஒரு நாள் நம்மளை எட்டி உதச்சிட்டு இன்னொரு நல்ல இடம் கிடச்சிதுன்னா போகிற ஜாதி தான் மனித ஜாதி. அப்படி இருக்கிற இந்த சமயத்தில் இந்த புறா தனக்கு சோறு போட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த முதியவரை சந்திக்கிறதுக்காக பல கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கடந்து வந்து இந்த முதியவர் மேலே உக்காந்து தன்னுடைய பாசத்தை தெரிவிச்சுட்டு போயிருக்குது. இந்த செயல் நமக்கு உண்மையுமே நெகிழ்ச்சி அடைய செய்யுது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.